ஹாய், உங்கள் விஷ்ணுநாதன். இன்றைக்கி நம்ம நத்திங் பட் சயின்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரிக்ஷன். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம எவ்ரிடே லைஃப்பில் எவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணிட்டுருக்கு, இதெல்லாம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை பற்றி ஒரு மித் இருக்குது, அதாவது எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா ஜாஸ்தி இருக்கோ அப்போல்லாம் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இதனால தான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் வைடர் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்ததாக ஏன் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் ஒரு சில இடத்துல இந்த வைடர் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம், ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா, எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து ரெண்டு சர்ஃபேஸ்க்கு மத்தியில் ஒரு ரிலேட்டிவ் மோஷன் இருக்கிறப்ப அந்த ரிலேட்டிவ் மோஷனை எதிர்க்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்படி ஒரு சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சர்ஃபேஸில் வந்து லெட்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கீங்க. அந்த ஆப்ஜெக்ட் என்ன வேணா இருக்கலாம். இப்போ இந்த ஆப்ஜெக்டை இந்த சர்ஃபேஸ்க்கு எகெயின்ஸ்டாக நீங்கள் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மூவ்மெண்ட்டை வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணும், அந்த ஃபோர்ஸ் தான் நம்ம ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்டினுடைய சர்ஃபேஸ் நம்ம பார்த்தோம், ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வந்து இந்த சர்ஃபேஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்காது, அதாவது இப்படி இருக்கும், இப்படி ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளோர் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளோர்னுடைய சர்ஃபேஸும் நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நமக்கு பர்ஃபெக்டாக ஸ்மூத்தாக இருக்காது, அந்த ஃப்ளோர்லேயும் வந்து லைட் இப்படி ஒரு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும். இப்படி ரெண்டு சர்ஃபேஸ்லேயும் நமக்கு வந்து இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால தான் இந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த சர்ஃபேஸில் நின்றுட்டுருக்க முடியுது, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்லைடாக ஆரம்பிச்சிடும். அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து எந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டு நீங்கள் இந்த பக்கம் மூவ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த பக்கம் ஆக்ட் ஆகும். இல்லை இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்கள் இந்த பக்கம் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து இந்த டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இப்படி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எந்த பக்கம் மூவ் பண்ண ட்ரை பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் தான் நமக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நடக்கும். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம பார்க்குறப்ப இது வந்து இந்த சர்ஃபேஸ்க்கு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக இந்த ஃபோர்ஸ் நடக்கிறதுனால இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை நம்ம வந்து ஒரு பேரலல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நார்மல் ஃபோர்ஸ் மாதிரி தான். நம்ம நார்மல் ஃபோர்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா பர்பெண்டிகுலர் ஃபோர்ஸ் தான் நம்ம நார்மல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஆப்ஜெக்ட்டுக்கு பேரலாக நடக்கிறதுனால இது வந்து பேரல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஃப்ரிக்ஷனில் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, அதாவது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்குது, கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ நம்ம இது ரெண்டாக பார்க்கலாம், ஸ்டாட்டிக் இன்னொன்று வந்து கைனெட்டிக். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது என்னென்னா, இப்போ ரெண்டு சர்ஃபேஸ் எடுத்துப்போம், இந்த ரெண்டு சர்ஃபேஸ்க்குள்ள ரிலேட்டிவ் மோஷன் சுத்தமாக இல்லை, அந்த கண்டிஷனில் ஒரு ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணது இல்லையா, அதுதான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இப்படி ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுப்போம், இப்படி ஒரு கார் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இந்த காரை ஒருத்தர் தள்ளுறாரு அசியம் பண்ணிப்போம், இப்படி ஒரு கையில் இப்படி தள்ளுறாருன்னு வச்சுப்போம். ஜஸ்ட்டு ஒரு கார் ரோட்டில் நின்றுட்டுருக்கு, ஒரு பர்சன் வந்து அந்த காரை வந்து ஒரு கையில் இப்படி தள்ளுறாரு. இப்போ அவர் வந்து ஒரு ஃபோர்ஸ் டெஃபினட்டாக அப்ளை பண்ணுறாரு, இந்த ஆப்ஜெக்ட்க்கு ஒரு மாஸ் இருக்குது, அப்போ டெஃபினட்டாக ஒரு ஆக்சலரேஷனும் ஒன்று இருக்கணும் இல்லையா. அதாவது நியூட்டன் செகண்டில் படி எப்பப்பெல்லாம் நமக்கு வந்து ஒரு மாஸ் மேலே நம்ம ஒரு ஃபோர்ஸை செலுத்துறோமோ அப்போல்லாம் டெஃபினட்டாக நமக்கு ஒரு ஆக்சலரேஷன் இருக்கணும். அதாவது நியூட்டன் செகண்டில் படி நம்ம ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த அப்ளிகேஷனில் அவர் வந்து ஒரு கையில் தள்ளுறப்ப டெஃபினட்டாக இந்த அப்ளிகேஷனில் வந்து ஆக்சலரேட் ஆகணும். இவர் ஒரு கையில் தள்ளுறதுனால கம்மியான ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம், பட் நம்ம கம்மியான ஃபோர்ஸ் நம்ம இங்கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆக்சலரேஷன் வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூ வரும். அப்படின்னா இந்த கார் வந்து டெஃபினட்டாக மூவ் ஆகணும், ஆனால் நமக்கு ரியல் வேர்ல்டில் அப்படி மூவ் ஆகிறது கிடையாது. ஸோ ஒரு கையில் நம்ம போய் ஒரு காரை தள்ளணும் அப்படின்னா அந்த கார் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அப்போ இந்த ஈக்குவேஷன் தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இந்த ஈக்குவேஷன் இந்த எஃப் அப்படின்றது எஃப் நெட், அதாவது நெட் ஃபோர்ஸ் தான் நம்ம இங்கே போடணும். அப்போ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து கவுண்டர் பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து ஆக்சலரேஷன் வந்து இந்த இடத்துல ஜீரோவாக இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த எஃப் நெட்டுக்கு பதில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அதை வந்து நான் எஃப் ஏன்னு சொல்கிறேன். இந்த ஃபோர்ஸை ஒரு ஃபோர்ஸ் வந்து கவுண்டர் பண்ணுது, அதை தான் நம்ம அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து
ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம மாசால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு ஆக்ஸலரேஷன் கிடைக்கும். ஸோ அப்போ இவர் வந்து ஒரு கையில் இப்படி தள்ளுறப்ப இவர் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறாரோ அதுக்கு ஈக்குவலாக நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஜென்ரேட் ஆகுது இல்லையா, அதை தான் நம்ம ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் எஸ் மேக்ஸ் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னா மியூ டைம்ஸ் த நார்மல் ஃபோர்ஸ், அதாவது மியூ சப்ஸ்கிரிப்ட் எஸ். அப்போ மியூ எஸ் அப்படின்றது என்னென்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனுடைய கோஎஃபிஷியன்ட். இந்த என் அப்படின்றது நார்மல் ஃபோர்ஸ், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த எஃப்எஸ் மேக்ஸ் அப்படின்றது என்னென்னா மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது வந்து ஒரு செல்ஃப் அட்ஜஸ்டிங் ஃபோர்ஸ், இதுவும் ஒரு நார்மல் ஃபோர்ஸ் மாதிரி தான். நம்ம எவ்வளோ அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு எக்ஸாக்டாக ஈக்குவலாக ஆப்போசிட்டில் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும், அதாவது எஃப்எஸ் மேக்ஸ் வரைக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்கலாம். இந்த காருக்கும் இந்த ரோட்டுக்கும் லெட்ஸே வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து எஃப்எஸ் மேக்ஸ் வந்து நமக்கு வந்து ஒரு 50 நியூட்டன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோம். 50 நியூட்டன்ஸ் தான் இந்த ரோடுக்கும் காருக்கும் உள்ள அந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போ இவர் வந்து லெட்ஸே ஒரு 10 நியூட்டன்ஸ் அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோம். அப்போ எஃப் ஏ இருக்கு இல்லையா, அதாவது அப்ளை ஃபோர்ஸ் வந்து 10 நியூட்டன்ஸ். அப்போ எஃப் எஸ் எவ்வளோ இருக்கும்னா அதே 10 நியூட்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த 10 - 10 நம்ம அப்ளை பண்ணுறப்ப நமக்கு வந்து டோட்டல் நெட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு ஜீரோன்னு வரும். அப்போ ஆக்சலரேஷனும் ஜீரோன்னு வந்துடும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து இந்த கார் வந்து ஆக்சலரேட் ஆகாமல் அதே இடத்துல நின்றுட்டே இருக்குது. ஏன்னா நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் போட்டோமோ சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகிடுச்சு, அதனால நமக்கு ஆக்சலரேஷன் ஜீரோலே இருக்குது. இப்போ வந்து இவர் லெட்ஸ் ஏ வந்து ஒரு 40 நியூட்டன்ஸ் போடுறாருன்னு வச்சுப்போம். ஸோ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் 40 நியூட்டன்ஸ்க்கு மேட்ச் பண்ணோம், நமக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து அகெயின் ஜீரோவாக இருக்கும், ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருக்கும். இப்போ இவர் அப்ளை பண்ணுறது வந்து லெட்ஸ் ஏ இப்போ வந்து ரெண்டு கையில் தள்ளுறாரு. இப்போ வந்து 60 நியூட்டன்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போ 60 நியூட்டன்ஸ் இதனால் மேட்ச் பண்ண முடியாது, ஏன்னா இதனுடைய மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா 50 நியூட்டன்ஸ். அப்போ இது 50 நியூட்டன்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணும், அதுக்கு மேலே நம்ம ஜென்ரேட் பண்ண முடியாது. இப்போ நமக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து ஒரு 10 நியூட்டன்ஸ் கிடச்சிச்சு. அப்போ நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் நமக்கு இந்த டைரக்ஷனில் இருக்கும். அப்போ இந்த கார் வந்து ரெஸ்ட் ஸ்டேட்லேருந்து மோஷன் ஸ்டேட்டுக்கு போகும். இப்போ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கைனடிக் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, எப்போ வந்து இந்த கார் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சோ ரிலேட்டிவ் டு அந்த சர்ஃபேஸ் தென் அப்படியே நமக்கு வந்து ஒரு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அப்போஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அந்த மூவ்மெண்ட்டை, அந்த ஃபோர்ஸை தான் நம்ம வந்து கைனடிக் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த கைனடிக் ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஃப்கேன்னு சொல்லலாம். இந்த எஃப்கே வந்து மியூ கே இன்டு என் அப்படின்னு வரும். ஸோ அகெயின் இந்த இடத்துல மியூ கே அப்படின்றது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட். ஸோ இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியண்டாக இருக்கட்டும் இல்லைன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியண்டாக இருக்கும், இது வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ஃபேஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்கும். இந்த இந்த நம்பர் இந்த ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எதை பொறுத்திருக்கும்னா அந்த சர்ஃபேஸுடைய ரஃப்னஸ் பொறுத்திருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா எந்த எவ்வளோ ரஃப்பாக இருக்கும், அந்த சர்ஃபேஸ் ரொம்ப ரஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். பட் பொதுவாக நமக்கு வந்து இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, எந்த சர்ஃபேஸாக இருந்தாலும் சரி எந்த சர்ஃபேஸாக இருந்தாலும் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது மியூ எஸ் வந்து எப்போதுமே கிரேட்டர் தென் மியூ கேவாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்லேயே பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு காரை வந்து நம்ம வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்ல வந்து தள்ளுறப்ப நமக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸ் தேவைப்படும் அதை வந்து தள்ளுறதுக்கு. பட் ஒன்ஸ் கார் மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நம்மளால் ஈஸியாக தள்ளிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்டோட வேல்யூ வந்து அதே சர்ஃபேஸ்க்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்றது மெட்டீரியலை பொறுத்திருக்கு, அதாவது இந்த பக்கம் ரப்பர் டயர் இருக்குது, இந்த பக்கம் தார் ரோடு இருக்குது, இந்த ரெண்டு மெட்டீரியல் கொண்டாடுனா ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன் தான் நம்ம பார்க்கணும். அப்போ இந்த ரெண்டு மெட்டீரியல் கொண்டான ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன் பார்த்திங்க அப்படின்னா லார்ஜராக இருக்கும், கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன் வந்து கம்மியாக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளில் இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சேம் இதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்படி இருக்க இப்போ வந்து இந்த கார் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகுதுன்னு அசிம் பண்ணிப்போம். ஸோ இப்படி ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கு,
ஒரு 50 km/h வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல என்னுடைய ஆக்சிலரேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா, சேம் என்னுடைய டோட்டல் நெட் ஃபோர்ஸ் பை மாஸ். ஸோ இந்த இடத்துல நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், ஏன்னா இப்போ ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு, அப்போ என்னுடைய நெட் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும்னா, நான் ஜென்ரேட் பண்ணுற அப்ளைட் ஃபோர்ஸ் மைனஸ் அப்போ இருக்கிற கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் பை எம். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த அப்ளிகேஷனில் வந்து நான் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறேன். ஸோ ஏற்கனவே நம்ம ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் நம்ம பார்க்குறப்ப பார்த்தோம், எப்போ நம்ம வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸும் இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே போக முடியும். இல்லைன்னா நம்ம எதாவது ஆக்சிலரேட் பண்ணுவோம் இல்லை டீசிலரேட் பண்ணுவோம். ஸோ ஒன்லி எஃப்ஏவும் எஃப்கேவும் நமக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே போக முடியும். அதனால தான் நமக்கு வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போகிறப்ப நமக்கு வந்து ஆக்சிலரேஷன் வந்து ஜீரோ அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்னுடைய எஃப்ஏ வந்து ஈக்குவல் டு எஃப்கேவாக இருக்கணும். அப்போ என்னுடைய நெட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அப்போ எனக்கு வந்து நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகிடும், என்னுடைய டோட்டல் ஆக்சிலரேஷனும் ஜீரோ ஆகும். ஸோ நான் 50 km/h ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். பட் என்னுடைய அப்ளைட் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கவுண்டர் பண்ணுற அளவுக்கு நான் வந்து ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறேன், அதாவது எஃப்கே அளவுக்கு நான் ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், என்னுடைய ரெண்டு ஃபோர்ஸும் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ ஆகி என்னுடைய ஆக்சிலரேஷனும் ஜீரோ ஆகிடும். பட் நான் கான்ஸ்டன்ட் ஸ்பீட்லேயே போயிட்டுருப்பேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இந்த காரோ இந்த கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் போயிட்டுருக்கிறப்ப இந்த காரோட இன்ஜினை ஆஃப் பண்ணிடுறேன்னு வச்சுப்போம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் காரோட இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ஜீரோ. அப்போ நான் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் ஜீரோ ஆச்சு அப்படின்னா எனக்கு இங்கே என்ன வரும் அப்படின்னா, என்னுடைய நெட் ஃபோர்ஸ் வந்து மைனஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் அப்படின்னு. அப்போ நான் இன்ஜின் ஆஃப் பண்ணி ஜீரோ அப்ளைட் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன், அந்த டைம்லேயே எனக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம வந்து காரை வந்து மோஷன் ஸ்டேட்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த 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 நெகட்டிவ் கைனடிக் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்னால நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நெகட்டிவ் ஆக்சலரேஷன் நமக்கு வரும். இந்த நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்கிறதுனால தான் கார் வந்து மோஷன் ஸ்டேட்லேருந்து ரெஸ்ட் ஸ்டேட்டுக்கு வருது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆகட்டும் இல்லை கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆகட்டும், இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதுவாகட்டும் இல்லை இதுவாகட்டும், நம்ம இந்த ரெண்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, ஒன்று ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட், இன்னொன்று நார்மல் ஃபோர்ஸ். அதே மாதிரி கைனடிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, கைனடிக் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் அண்ட் நார்மல் ஃபோர்ஸ். சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சம்மந்தமே இல்லை, அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்றது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நமக்கு சொல்லுது. ஆனால் நீங்கள் வந்து ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா, வைடர் டயர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஏன் வைடர் டயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து நல்ல க்ரிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஈக்குவேஷன் படி வைடர் டயர்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு அதிகமான ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கிடைக்கவே கூடாது. ஏன் அப்போ நம்ம வைடர் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பர்டிகுலர் இந்த வைடர் டயர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த F1 கார் ரேஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கார் டயர்ஸ் மட்டும் ரொம்ப வைடாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏன் நமக்கு வைடர் டயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வைடர் டயர்ஸ் வந்து சாஃப்டான மெட்டீரியலாக ஆனது. ஸோ பேசிக்காக அந்த மாதிரி ஒரு சாஃப்டான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறப்ப அந்த ஃப்ரிக்ஷனல் கோஎஃபிஷியன்ட் வேல்யூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு வந்து க்ரிப் கிடைக்குது. சர்ஃபேஸ் ஏரியா இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு வந்து க்ரிப் கிடைக்கல. அப்போ இன்னொரு கேள்வி வரலாம், சாதா டயரே வந்து நம்ம மெட்டீரியலை வந்து ஒரு சாஃப்ட் மெட்டீரியலை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அதே ஹையர் ஃப்ரிக்ஷன் கோஎஃபிஷியன்ட் கிடச்சிருமே, ஏன் நம்ம வைடராக போகணும் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வரலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை சாஃப்ட் ஆகிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த மெட்டீரியலுக்கு வந்து அவ்வளோ பெரிய மாஸை ஹோல்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ இப்போ ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் ஹியூஜ் மாஸை ஹோல்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளான ஸ்ட்ரென்த் வேணுன்றதுக்காக தான் டயர்னுடைய வித்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுன்றதுக்காக அந்த டயர் வித்தை இன்க்ரீஸ் பண்ணல. ஐ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் ஃப்ரிக்ஷன்னா என்ன, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இருக்குது, எப்படி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கும் சுத்தமாக சம்மந்தமே இல்லை அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஸோ ஃபார். அண்ட் சீ நெக்ஸ்ட் டைம்.